ஜகத்தின் பிரம்மோற்சவம் பிரம்மாதி தேவத்தொழும் பிரம்மோற்சவம் தேவியர் உடல் வர யாவரும் உருகிட தேவியர் உடல் வர யாவரும் உருகிட மன்னவன் எழிற்போல மலை மீதுதான் கொண்டாடும் புனிதோற்சவம் பூமி காணாத புகழோற்சவம் நித்தியம் கூட்டும் அழகோற்சவம் மோட்ச வழிபாட்டும் அருளோற்சவம் பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம் பிரம்மாதி தேவ தொழும் பிரம்மோற்சவம் ஓம் நமோ வெங்கடேசாய நமஹ. உலகமெல்லாம் போற்றிக் கொண்டாடும் திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவத்திலே இன்றைய தினம் நான்காம் நாள் இரவு சர்வ பூபால வாகனத்திலே கிருஷ்ணாவதாரத்தினுடைய திருக்கோலங்கொண்டு ராதா ருக்மணியோடு பாமாவுடன் பேரழகு அலங்காரத்தோடு எம்பெருமான் திருவீதி உலா வருகின்ற காட்சியை நாமெல்லாம் கண்டுகளிக்க இருக்கின்றோம். கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையை வெங்கடகிருஷ்ணன் என்று அந்த கண்ணனுடைய பெருமையை கொண்டாடும் சிறப்பினை கண்டு பேரானந்தம் கொள்கின்றோம். திருவேங்கடமுடையான் இராமனாக கண்ணனாக தன்னுடைய 10 அவதாரங்களிலே பல அவதாரங்களை நமக்கு இந்த பிரம்மோற்சவத்திலே அலங்கார ரூபமாக காண்பித்து கொண்டிருக்கின்றார். தேவாதி தேவர்களெல்லாம் போற்றி கொண்டாடும் திருவேங்கட மாமலையை ஆழ்வார்களெல்லாம் போற்றி கொண்டாடி துதித்திருக்கின்றார்கள். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே கண்ணனையே தன் மணாளனாக வரித்து அற்புதமான 30 திருப்பாவை பாடல்களை பாடி கண்ணனிடத்திலே தான் கொண்ட அந்த காதலை அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கின்றாள். அப்படி அந்த ஆண்டாளுடைய சிறப்பும் திருவேங்கடமுடையான இடத்திலே மேகத்தை தூதுவிட்டு மேக சந்தேசம் என்று சொல்லும்படியாக அந்த மேகத்தாலே தனக்கு நல்ல பிரம்மோற்சவேஷகிரீஸ்வரஸ்ய பிரம்மோற்சவே சேஷ கிரீஸ்வரஸ்ய சமஸ்த பூபால சுவாஹனேன சமஸ்த பூபால சுவாஹனேன சம்சேவமானோ பவிதாது யாத்ரா சம்சேவமானோ பவிதாது யாத்ரா சமஸ்த பூபாலகணாபி நந்த்யஹ சமஸ்த பூபாலகணாபி நந்த்யஹ பிரம்மோற்சவத்தில் சர்வ பூபால வாகனத்திலே எம்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அரசு கொடுக்கும்
பத்மஸ்ரீ முதலிய விருதுகள் கிடைப்பது உறுதி. அப்பேற்பட்ட அந்த சர்வ பூபாலனை சர்வ பூபால வாகனத்தில் நாம் வணங்குவோமாக. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாய் விளங்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய புரட்டாசி பிரம்மோத்சவத்தில் நான்காம் நாள் மாலை சர்வபூபால வாகனத்தில் சர்வ சௌந்தரியத்துடன் பெருமானுடைய புறப்பாடு நடைபெற உள்ளது. இப்பெருமான் சர்வலோக சக்கரவர்த்தி, ஆம் அனைத்துலகம் உடைய அரவிந்த லோச்சனன் என்று ஆழ்வார்கள் இவனை கொண்டாடுகிறார்கள். ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் எவனொருவன் சக்கரவர்த்தி யோசித்து பாருங்களேன். இந்த அகண்டமான பூமண்டலத்தில் ஏதோ ஒரு சிறிது இடத்தை அடைத்துக் கொண்டு ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட என்று தங்களுக்கு தாங்களே விருதுகளை சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் அரசர்களா? ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய கவர்ந்த காலர் சிறகுய பாணையர் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். காலையில் பெரும் சக்கரவர்த்தியாக இருந்தவன் எதிர்பாராத விதமாக மதியத் பொழுதிற்குள்ளே பக்கத்து தேசத்து அரசன் படையெடுத்து வந்துவிட இவன் சற்றும் எதிர்பாராமல் பெரும் தோல்வி அடைகிறான். உயிர் பயத்தில் எங்கோ சென்று ஒளிந்து கொள்கிறான். உலகத்தவர் கண்களில் படுவதற்கே அவமானம், வெட்கம், வேதனை, பசியும் தாகமும் இவனை வருத்துகின்றன. ஏதோ ஒரு கிராமத்தில் உடைந்த பானை ஓட்டில் கிடைத்த பழையரை ஆவலுடன் வாயில் போட்டுக்கொள்ளும் சமயத்தில் கண் தெரியாதவனாக அந்த இருள் வேளையில் பசி மயக்கத்தில் அங்கே கீழே அப்பொழுது பிரசவித்து அந்த வலியில் படுத்திருக்கக்கூடிய ஒரு நாயின் வயிற்றில் கால் வைத்து விடுகிறான். அடுத்த நொடியில் அந்த நாய் இவன் கையில் பிடித்திருக்கும் கவளத்துடன் அப்படியே வள் என்று விழுந்து பிடுங்குகிறது. என்ன ஆகும்? சிதகுய பானையர் பெருநாடு காண இம்மையில் பிச்சைதான் கொள்வார் என்று கையில் இருந்த அந்த பழையதும் கீழே விழுந்து விட்டது. பால் எங்கே, பழரசம் எங்கே, பல்சுவை அமுதங்கள் எங்கே, இவை அனைத்தும் காலையில் கிடைத்தன. மாலைக்குள்ளே அவன் பிச்சைக்காரனாகி விட்டான். ஆனால் என் பிரபு, என் சர்வேஸ்வரன், என் வள்ளல், என் சுவாமி, என் மலையப்பன், சர்வலோகத்திற்கும் அதிபதி, தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் அவனை போற்றுகின்றன. அவனுடைய பரத்தத்தை, அவனுடைய மேன்மையை பறைசாற்றுகின்றன. அந்த மேன்மையை அர்ச்சாவதாரத்தில் நமக்கு புலப்படுத்துவதற்காகத்தான் சர்வ பூபால வாகனம். ஆம், சர்வ பூபாலர்களும் இவனை தங்கள் தோள்களில் எழுந்தருளப் பண்ண வேண்டுமாம். அங்கன்மா ஞாலத்த அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். நரகாசுரனை பெருமாள் வதம் செய்த பொழுது அவனால் சிறைப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து அரசர்களையும் விடுவித்தான். அவர்கள் அனைவரும் ஓடிவந்து கண்ணன் திருவடியில் விழுந்தார்கள். கிருஷ்ணான், நிலையற்ற அந்த செல்வத்தை நாங்கள் இனியும் விரும்ப மாட்டோம். நிலையான உன் திருவடித்தான் எங்களுக்கு முக்கியம் என்று கண்ணனை பல்லாக்கில் வைத்து இவர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து பவனி வந்தார்களாம். சர்வ பூபாலர்களும் சுமந்த வாகனம் பெருமானுடையது. அது தோற்றும்படியாக இங்கே சர்வபூபால வாகனத்தில் சேவை சாதிக்கின்றான். ராஜாதிராஜ ரிஷபாச்சல நாயகோசௌ திக்பாலவாஹ சிபிகா அதிருஹ்ய தேவஹ லோகேஸ்வரத்வமதுலம் நிஜ சக்தி யுக்தம் லோகாய போதயதி பூபதி சக்கரவர்த்தி. அஷ்ட திக்பாலகர்களும் இந்த பல்லக்கனை சுமக்கிறார்கள். சமஸ்த ராஜராஜர்களும் ஓடி வந்து ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று இவன் தாழ் பணிந்து இவனை சுமக்கிறார்கள். ததஸ்ஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீட்டே சஹ சீதம் கவேஷயத்து என்று வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயஜர், கௌதமர், விஜயர் என்று அஷ்ட மகர்ஷிகளும் பெருமானை ரத்னசிம்மாசனத்தில் பிராட்டியுடன் அமர்த்தி வைத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். இந்திரன் திருவாய்ப்பாடியில் பெருமானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தான். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறாள். இத்தகைய சர்வ பூபால வாகனத்தில் சர்வ அலங்காரத்துடன் பெருமானை நாம் சேவிக்கின்றோம். Hari Om, Hari Om, Hari Hari Om, Hari Om, Hari Om, Hari Hari Om, Hari Om, Hari Om, Hari Hari Om. Sarva Bhupala Vaganam Amarndu Sanjarikkum Vengadathu Nadane,
சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழு மலையின் மாயனே சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழு மலையின் மாயனே மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்று உணர்த்தும் ராஜனே ராஜராஜனே மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்று உணர்த்தும் ராஜனே ராஜராஜனே ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழு மலையின் மாயனே மலர் விரிந்த மாலைகள் வண்ண வண்ணமாகியே மன்றம் போல் விமானம் மீதிலே மலர் விரிந்த மாலைகள் வண்ண வண்ணமாகியே மன்றம் போல் விமானம் மீதிலே அலையிலே துயில்பவன் அமுத கடலின் மன்னவன் தரிசனம் விமானம் உள்ளிலே அலையிலே துயில்பவன் அமுத கடலின் மன்னவன் தரிசனம் விமானம் உள்ளிலே பூமி ஆளும் பூபாலனாம் என்றும் புனிதம் அருளும் வெங்கடேசனாம் பூமி ஆளும் பூபாலனாம் என்றும் புனிதம் அருளும் வெங்கடேசனாம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழு மலையின் மாயனே ஏழு மலையின் மாயனே ஏழு மலையின் மாயனே மங்கை சூழவே இடையிருந்து ஓங்கினா ஏழு மலையின் கோயில் உற்சவன் உபய மங்கை சூழவே இடையிருந்து ஓங்கினான் ஏழு மலையின் கோயில் உற்சவன் அபயம் என்று கோரியே வந்து நிற்கும் உலகினை ஆட்கொண்டு காக்கும் தக்ஷகன் அபயம் என்று கோரியே வந்து நிற்கும் உலகினை ஆட்கொண்டு காக்கும் தக்ஷகன் நம்மை சுகமாக்கும் வேங்கட ரமணன் சொர்ணவர்ணன் சுந்தர ராஜன் நம்மை சுகமாக்கும் வேங்கட ரமணன் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் சர்வபூபால வாகனம்
அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழு மலையின் மாயனே மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அந்த முற்றும் காப்பவன் நான் என்று நடத்தும் ராஜனே ராஜராஜனே மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அந்த முற்றும் காண்பவன் நான் என்று நடத்தும் ராஜனே ராஜராஜனே சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே ஹரிவோம் 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 ஹரி ஹரி ஹரிவோம் 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 ஹரி ஹரி ஹரிவோம் 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 ஹரி ஹரி ஹரிவோம் ஓம் நமோ வெங்கடேசாய நமஹ. ஓம் நமோ வெங்கடராஜரமணாய நமஹ. சமசிகானந்தாய சர்வேஸ்வராய நமஹ. தேவதாதிப திவ்யமகுடரத்னம் சுசம்பவ கமலபாத பங்கஜாய கைவல்ய காமினி காந்தாய நமஹ. ஸ்ரீ வெங்கடாசல ஸ்ரீநிவாசாய நமோ நமக. கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கிறைவந்தல் திண்ணாகம் பிளக்கச் சரஞ்சல உய்தாய் விண்ணோர்தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணா அடியேன் இடரை களையாயே. சிந்தை மருளோ தெருளோ மகிழ்மாலை மார்பன் அருளோ இப்பேற்றுக்கடி என்னும்படியாக இயலும் இசையும் பொருளும் இயையத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு ஏத்தும் இராமானுஷனை பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத என் பாவினெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே என்ற அமுதனார் வாக்குப்போலே உலகமெல்லாம் போற்றிக் கொண்டாடுகின்ற திருவேங்கட மாமலையிலே புரட்டாசி மாதத்து பிரம்மோற்சவத்திலே இன்றைய தினம் நான்காவது நாள் காலையிலே கல்பவிருட்ச வாகனத்திலே உபயநாச்சிமார்களோடு எம்பெருமான் காட்சி கொடுத்து வீதி உலா வந்து மாடவீதியை அலங்கரித்து இன்று இரவிலே சர்வ பூபால வாகனம் என்று சொல்லக்கூடிய விமானத்திலே குழலூதும் கண்ணனாக சத்யபாமா ருக்மிணி தேவியோடு அங்கே ஆனந்தமாக கோகுலத்திலே குழலூதிய அந்த காட்சியை நம் கண்முன்னாலே காண்பித்து கொண்டிருக்கின்றான் திருவேங்கடமுடையான். ஆனந்த நிலைய விமானத்திலே திருவேங்கடமுடையான் பஞ்சபேரங்களிலே ஒரு சுவாமியாக இருக்கக்கூடிய மலையப்பன் மலை குனிய நின்றபிரான் இன்று உலகமெல்லாம் காணும்படி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றான். இந்த நான்காவது நாள் திருநாளிலே கண்ணன் திருக்கோலத்தை நாமெல்லாம் கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆனந்த நிலைய விமானத்தின் கீழ் அருளாட்சி செய்கின்ற
வெங்கடரமணன், வெங்கட கிருஷ்ணன், வெங்கடராமன், உக்ர ஸ்ரீனிவாசன், மலைகுனிய நின்றபிரான், போக ஸ்ரீனிவாசன், கொலுவு ஸ்ரீனிவாசன் என்று அத்தனை பேரங்களும் ஆனந்த நிலைய விமானத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வைணவத்திலே பஞ்சபேரங்கள் ஒவ்வொரு திருத்தலத்திலும் அருள் புரிய வேண்டும் என்று ஒவ்வொரு சிறப்போடு அமைத்திருக்கின்றார்கள். அப்படி சுவாமி நம்மாழ்வார் கூறுகின்ற பொழுது, எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனோடும் சிந்து போமகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரழில் அண்ணலேயே. எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை, எங்களுடைய குலத்திற்கெல்லாம் முதல்வனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், வானவர் கோனடும் சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து, தேவாதி தேவர்களெல்லாம் வந்து எம்பெருமானை போற்றி கொண்டாடி தவம் இயற்றி நல்வரங்களை பெற்று நல்ல மலர் தூவி அர்ச்சித்து சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் ஆரழில் அனலே என்று அற்புதமாக கூறுகின்றார். அதனால்தான் திருவேங்கட மலை புஷ்பகிரி என்று சொல்லப்படுகின்றது, புஷ்ப மண்டபம் என்று சொல்லப்படுகின்றது. எம்பெருமானுடைய திருத்தோளிலே உள்ள மாலைகள் அவ்வளவு அற்புதம் கலந்த சிறப்போடு அமைந்திருக்கின்றன. நல்ல வாசனை மலர்களை கொண்டு எம்பெருமானை அலங்கரிக்கின்ற இந்த திருவேங்கட மலைக்கே உரிய தனிச்சிறப்பினை நாம் கண்டு மகிழ்கின்றோம். திருவரங்கத்து பெருமானை போக மண்டபம் என்றும் இந்த அற்புதம் வாய்ந்த திருவேங்கட மலை புஷ்ப மண்டபம் என்று கொண்டாடப்படுகின்றது.
வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கசக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாஜல நிலையம் வைகுண்டபுரவாசம் அம்புஜோத்பவ விநூதம் அகணித குணநாமம் தும்புரு நாரத கானவிலோலம் வெங்கடாஜல நிலையம் வைகுண்டபுரவாசம் மகரகுண்டல தாமா மதன கோபாலம் பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் வெங்கடாஜல நிலையம் வைகுண்டபுரவாசம் ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்களுக்கு அடியேன் பூமா சடகோபன் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு அடியேனுடைய வர்ணனையை தொடங்குகிறேன். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவத்தில் நான்காம் நாள் மாலை இன்று சர்வபூபால வாகனத்திலே எம்பெருமான் ருக்மணி சத்யபாமா சகய சமேத சர்வ சௌந்தர்யத்துடன் இதோ இந்த கொண்டாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எம்பெருமான் சர்வலோக நாயகன், அனைத்து உலகங்களையும் உடைய அரவிந்த லோச்சனன் என்றே சொல்லலாம். ஈஸ்வரனுக்கெல்லாம் அவனே ஈஸ்வரனாக இருக்கிறான். இதைத்தான் உபனிஷத்துக்கெல்லாம் அவனுடைய பரத்துவத்தை பறைசாற்றுகின்றன. அவனுடைய மேன்மை எங்கு தெரிகிறது என்றால் அது அச்சாவதாரம்தான். அந்த அச்சாவதாரம் என்பது நாம் கோவில்களில் இதோ சேவித்து கொண்டிருக்கிறோமே, அதே போல எல்லா கோவில்களிலும் நாம் சேவிக்கும் நிலைதான் அர்ச்சாவதாரம் என்பது. எம்பெருமானுக்கு ஐந்து நிலைகள் உண்டு: பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்றது. பரம் என்பது ஸ்ரீவைகுண்டத்தில் ஆனந்தஸ்வரூபனாக நித்திய சூரிகளும் முக்தர்களுமே சேவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. வியூகம் என்பது பரவாசுதேவனுடைய உருவத்தினின்று வியூகம் எனப்படும் நான்கு உருவங்கள், அதாவது வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ற உருவங்கள். இந்த நான்கு திருமேனிகளுக்கும் யுகங்களில் மாறி மாறி அவரது நிறங்கள் எல்லாம் மாறி மாறி வரும். விபவம் என்பது கீழே கூறிய வியூக ரூபத்திலிருந்து 36 ரூபங்கள் அல்லது 38 என்று சில புராணங்கள் கூறுகின்றன. அவற்றில் இந்த முக்கிய அவதாரங்களான தசாவதாரம் என்று நாம் கொண்டாடுகிறோமே, அந்த 10 அவதாரமும் இந்த விபவத்தில் அடங்கும். அடுத்தது அந்தர்யாமி. ஒவ்வொரு மனிதனின் இதயத்துக்குள்ளே சூக்ஷ்மமான ரூபமாக இருக்கக்கூடியது. இந்த திருமேனியை நம்மால் காண முடியாது. யார் காணலாம் என்றால் தவம் புரியும் யோகிகள் காணலாம். யோக வலிமையினால் மட்டுமே இதை காண முடியும். அடுத்தது அர்ச்சை. ஏற்கனவே நான் சொன்னபடியே ஊனக்கண்ணுடையரான நாமும் அனுபவிக்கும்படி திருக்கோயில்களிலே எழுந்தருளியிருக்கும் திருமேனிகள். சர்வ பூபாலர்களும் தேவர்கள் ராஜாக்கள் போன்றோர் எல்லோரும் எம்பெருமானை சுமந்து வழிபட ஆசைப்படுகிறார்கள். அஷ்டதிக் பாலகர்களும் இவனை சுமக்கிறார்கள். ராஜாதி ராஜாக்கள் கூட
இவனுடைய தாழ் பணிந்து இவனை சுமக்கிறார்கள். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, கௌதமர் போன்ற மகரிஷிகள் எல்லாரும் எம்பெருமானுக்கு அன்று பட்டாபிஷேகம் செய்தார்கள். ஆனால் இன்று எல்லோரும் அந்த பிரம்மா உள்பட இந்த திருமலையிலே சர்வபூபால வாகனத்திலே இதோ ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத இதோ எழுந்தருளி இருக்கிறாரே, இந்த குழல் வைத்து கொண்டு இந்த கண்ணனை சேவிப்பதற்கு எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். தன்னாலே படைக்கப்பட்ட இந்த உலகம் க்ஷேமத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக சதுர்முக பிரம்மா இந்த உற்சவத்தை ஆசைப்பட்டு ஏற்படுத்தியுள்ளார். ஆகையால் தான் இந்த உற்சவம் பிரம்மோத்சவம் என்று அழைக்கின்றோம். இந்த பிரம்மோத்சவம் என்று பிரம்மா என்றாலே பெரியது என்று அர்த்தம். பெரியது, பெரிய உற்சவம் என்பதனால் அது பிரம்மோத்சவமே என்று சொல்லப்படும். மலையப்பன் இங்கு நான்காம் நாள் மாலை சர்வபூபால வாகனத்திலே இதோ மிகவும் அழகாக மாடவீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய ராஜாக்களெல்லாம் எம்பெருமானை நீதான் பூபதி என்கிறார்கள். பூ என்றால் என்ன? பூ என்றால் உலகம். பதி என்றால் தலைவர். நீதான் அதிபதியாக இருக்கின்றாய். நாங்களெல்லாம் வாகனமாக இருந்து அதன் மேல் நீ வீற்றிருந்து சர்வாலங்கார பூஷிதனாக எழுந்தருள வேண்டும். அந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திக்கிறார்கள். இவர்களுடைய வார்த்தைக்கு எம்பெருமானும் கட்டுப்படுகிறான். கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாயிற்றே, கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும் பக்தர்களுக்கு. அவன் தன்னுடைய கருணை வெள்ளத்தை இவர்களிடம் பொழுகின்றான். கருணை வெள்ளத்தில் மூழ்கின தேவர்கள் கூட உற்சவத்தை அன்வகிப்பதற்காக இதோ இங்கே வந்துவிட்டனராம். இங்கே எம்பெருமானை சர்வபூபால வாகனத்தில் சேவிப்பதற்காக வந்துள்ள அடியார்கள் கூட்டத்தை பாருங்கள். கோவிந்தா 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 என்று எங்கும் பக்தர்கள் கோஷமே நம்மால் கேட்க முடிகிறது. எம்பெருமானின் ஆனந்த பரவசத்தையும் பாருங்கள். குடக்கூத்து, எம்பெருமானுடைய குடக்கூத்து என்றது கண்ணனுக்கே உரியது. வெண்ணெய் தாழி இருக்கும் இடத்தில் கண்ணன் இருப்பான். கையும் களவுமாக கண்ணனை யசோதா எப்போதும் அவனை எப்பவும் பிடிப்பதற்காகவே பார்த்து கொண்டிருப்பாள். அவன் எப்பொழுது கையில் வெண்ணையை வைத்து கொண்டிருப்பானோ அப்போது கையை காட்டு என்பாளாம். அவன் ஒரு கையை காட்டுவானாம், மற்றொரு கையை மறைத்து வைத்திருப்பானாம். அப்போது யசோதா மாதா சொல்லுவாளாம், இரண்டு கையையும் நீ காட்ட அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போது அவன் இரண்டு கையையும் காட்டும்போது மற்றொரு கையில் வெண்ணெய் இருப்பதால் அவன் அதை அகப்பட்டு விடுவான். பெரியாழ்வாரும் இவனது குழந்தை பருவத்தை அழகாக அசூய சோதை அனுபவிப்பது போல அனுபவிக்கிறார். நம்மாழ்வாரும் பத்துடை அடையவர்க்கு எளியவன், பிறர்களுக்கறிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள், மத்துரு கடவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே என்று திருவாய்மொழியில் அருளி செய்துள்ளார். நம்மாழ்வார் கண்ணனை பார்த்து அவன் கண்ணனோடு அவனோடு இப்பொழுதுமே விளையாடி கொண்டிருக்கிற அந்த பருவத்தையெல்லாம் நம்மாழ்வார் நினைக்கும் போது, அந்த வெண்ணெய் திருடின நவநீத சோரியத்தை எல்லாம் நினைத்த பொழுது மோகி விழுந்து விடுவாராம். அந்த அளவுக்கு நம்மாழ்வார் அனுபவிப்பாராம். சர்வ பூபால வாகனத்திலே ருக்மணி Thank you.
தசமுகமர்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன பட்சிவாஹன கோவிந்தா பாண்டவ பிரிய ஸ்ரீ கோவிந்தா குருதன ஹரி கோவிந்தா மகிமஸ்வரூபா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா பிரவணம் வந்து ராமோதரா பெரிய கேள்விஜியர் சின்ன கேள்விஜியர் பக்தர்கள் புடைசூழ ஸ்ரீவைஷ்ணவர்கள் புடைசூழ அவர்கள் அருளி செயல்களை ஓதிக்கொண்டு வருகிறார்கள். இன்றைய தினம் அவர்கள் நான்முகன் திருவந்தாதி நான்காம் நாள் இரவு நான்முகம் திருவந்தாதி ஓதப்படுகிறது. நான்முகனை
நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேனாள் பொருளை சிந்தாமல் கொண்மினீர் தேர்ந்து என்கிற நான்முகன் திருவந்தாதி முதல் பாசுரத்தை அவர்கள் ஓதினார்கள். அந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், எம்பெருமானுடைய பரத்துவத்தை இந்த நான்முகன் திருவந்தாதியானது தெரிவிக்கிறது. நாராயணன்தான் முழு முதல் கடவுள் என்கிற பரத்துவத்தை, ஆழ்ந்த பொருளை நீங்கள் ஆராய்ந்து நெஞ்சில் தேக்கிக் கொள்ள வேண்டும் என்று பரத்துவத்தை ஸ்தாபிக்கிறது. அந்த பரத்துவத்தை ஸ்தாபிக்கும் பாசுரமாக இது அமைந்தது. இதை திருமழிசை பிரான் இதை சாதித்தருளியுள்ளார். இந்த பாசுரத்தை தான் இவர்கள் இதோ ஓதினார்கள். தற்போது சர்வபூபால வாகனத்திலே எம்பெருமான் ருக்மிணிய சத்யபாமா சமேத இங்கு மட்டுமே சேவிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமங்கையாழ்வார் தமது பெரிய திருமொழியில் கொங்கலர்ந்த மலர் குருந்தமொசித்த கோவலன் எம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு புள்ளினை வாய்ப்பிழந்த புராணர் தம்மிடம் பொங்குநீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சமே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறாராம். நெஞ்சமே, திருப்பார்கடலில் நீ துயிலாமல் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடே என்று இங்கு வந்து இந்த திருமலையிலே வந்து ஸ்ரீவைகுண்டத்தை விரக்தி அடைந்து விட்டாராம். அங்கிருந்து இங்கு வந்து திருமலைதான் அவருக்கு இங்கு வந்து தங்க வேண்டும், இங்கு வந்து பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இங்கே வந்து நமக்கெல்லாம் இங்கு காட்சி கொடுக்கும்படியாக செங்கையல்களானவை நிறைந்திருக்கும் சுனைகளை கொண்ட இந்த திருவேங்கடத்தை மனமே நீ அடை நெஞ்சே என்று அருளி செய்துள்ளார். இராமாயணத்தில் அசோகவனத்தில் சீதை சிறை வைத்தான் ராவணன். ராமனுடன் எதிர்த்து போர் செய்ய வந்த வீரன் அவன் மாயமானாக வந்தான். மாரீச்சனாக அவனது வீரத்தை எல்லாம் காட்டினான். அவன் வீரனே அல்ல, சீதாயாம் சரித்தம் மகத்து என்றது. ராமனுக்கு சீதையால் தான் ஏற்றம். தன்னுடைய திருவடியால் மண்ணை வெண்ணை அளந்தது அவனுடைய சௌலபியன். அவன் சௌசீல்ய குணத்தை எல்லாம் காட்டுகிறது. எம்பெருமானுடைய திருவடி கிடைக்க நாம் எத்தனை புண்ணியம் பண்ணிருக்க வேண்டும். சுவாமி தேசிகன் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு திண்ணமிது வீடன்ன திகழும் வெறுப்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகழ் இதன புகழும் வெறுப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்று இந்த மலையே வேங்கட வெறுப்பு என்றும் நிகமாந்த மகாதேசிகன் கொண்டாடுகிறார். வேதங்கள் தாங்கக்கூடிய மலை வேங்கட மலை. சீதை தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்கு ஒரு புல்லை கிள்ளி திருணம் என்று ராவணன் முன் போட்டாள். என் முன்னால் உன்னுடைய வீரம் ஒரு புல்லுக்கு சமானம். அதற்கு புல்லை எடுத்து போட்டாள். ராவணனை பார்த்து நீ என்னிடம் நெருங்கவே முடியாது, அதற்கு சுவராக இந்த புல் இருக்கட்டும் என்றாள். சீதையை சிறை வைப்பதற்கு முன் மண்டோதரியிடம் ராவணன் இன்பமாக இருந்தான். ஆனால் எப்போது சிறை வைத்தானோ அந்த நிமிடமே அவன் சாமியாரைப் போல வேடம் பூண்டான். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைத்தால் அவன் எப்போதும் ஞானவானாகிறான், செல்வந்தனாகிறான். ஆனால் ராவணனுக்கு அந்த கடாட்சம் கிடைக்கப் பெறாமல் சிறை வைத்ததனால் அவன் மாண்டு போனான்.
செடியாயவள் வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார், படியாய் கிடந்து என்று நான் உன் பவளவாய் காண்பேன், என்னை என்று நீ கைங்கரியத்தில் ஈடுபடுத்தப் போகிறாய் என்று கேட்கிறார். இராமானுஜரும் தன்னுடைய கத்தியத்ரயத்தில் நித்திய கிங்கரோ பவானி என்கிறார். அவரும் தன் நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். அவன்தான் நம்மை காப்பாற்றக்கூடியவன், அவன்தான் நம்மை வயிற்றிலே வைத்து இரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஓயு மூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன், நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. எம்பெருமானுடைய அடித்தாமரையை நமது வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பவர்களுக்கு மூப்பு பிறப்பு இறப்பு பிணி இவை எதுவும் நெருங்காது என்று நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். சுவாமி சரசோயம் மம ஶ்ரம சம்ஹாரி, சரசோயம் மம ஶ்ரம சம்ஹாரி, ஹரி ரசம விஹாரி சது. சரசோயம் மம ஶ்ரம சம்ஹாரி, ஹரி ரசம விஹாரி. சய சஞ்சாரி ஸ்திரானந்த ஸ்வேதி பராமிருத
சோயம் மம ஸ்ரம சம்ஹாரி ஹரி ரசம விஹாரி ஜய கோவிந்த சரணம் கோபால சரணம் 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 மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததா மோதரனை என்று ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக கண்ணனை துதித்து வெங்கடேசாயா பிரம்மாண்ட நாயகுனி பிரம்மோத்சவால சம்பராது பிராரம்பமை ఈరోజు నాలుగవ రోజు మలయప్ప స్వామివారు సర్వభూపాల వాహనంపై వ్యవహరిస్తూ భక్తులను కటాక్షిస్తున్నారు రేపు మనందరం ఎంతగానో ఎదురు చూస్తున్న గరుడ సేవ అంగరంగ వైభవంగా జరగనుంది ఈ సందర్భంగా భక్తుల కోసం టీటీడీ చేపట్టిన ఏర్పాట్లను టీటీడీ చైర్మన్ శ్రీ భూమన కరుణాకర్ రెడ్డి గారి మాటల్లో విందాం ఓం నమో వెంకటేశాయ శ్రీవారి బ్రహ్మోత్సవాలు నభూతో నభవిష్యతి అనంతగా చాలా పండుగ వాతావరణంలో అత్యద్భుతంగా నిర్వహింపబడుతున్నాయి స్వామివారి కరుణా కటాక్షాల వలన కోవిడ్ తర్వాత జరుగుతున్నటువంటి బ్రహ్మోత్సవాలు అంగరంగ వైభవంగా స్వామివారి కృపతో పెద్ద ఎత్తున అధికారులు ఏర్పాటు చేయటం కారణంగా భక్తులకు ఎక్కడా కూడా ఏ చిన్న ఇబ్బంది లేకుండా వాళ్ళు పూర్తిగా ఆత్మతృప్తితో మలయప్ప స్వామిని దర్శనము చేసుకొని తమ జీవితం సార్థకమైంది అని చాలా ఆనందంగా తిరిగి వెళ్తున్నారు రేపు బ్రహ్మోత్సవాలలో అతి ముఖ్యమైనటువంటి రోజు స్వామివారి గరుడ సేవ గరుడ సేవకు ఏర్పాట్లు చాలా గొప్పగా జరిగాయి దాదాపు 100,000 మందితో భద్రతా ఏర్పాట్లు జరపటం జరిగింది ఎక్కడా ఏ చిన్న సమస్య భక్తులకు రాకుండా గరుడ సేవలో స్వామివారిని దర్శించుకునేటువంటి అవకాశాన్ని ఏమాత్రము కూడా ఎవ్వరికీ దొరకలేదు అనే పరిస్థితి రాకుండా మొత్తం అందరికీ వచ్చిన వాళ్ళకందరికీ కూడా స్వామివారి దర్శనం సంతృప్తిగా జరిగింది అన్న అనుభూతితో వాళ్ళు తిరిగి వెళ్ళాలా అని ఏర్పాట్లన్నీ కూడా జరుగుతున్నాయి రేపు కొన్ని 200,000 వస్తారని ఎక్స్పెక్ట్ చేస్తున్నాం ఖచ్చితంగా వస్తారు ఇప్పటికే చాలామంది పయనమైనారు ఏర్పాట్లు ఎక్కడ చూసినా కూడా తిరుమల తిరుపతి దేవస్థానం చాలా చక్కగా చేస్తున్నది చిన్న ఇబ్బంది కూడా లేకుండా వాళ్ళనందరినీ కూడా తృప్తికరంగా సాగనంపేటువంటి బాధ్యత తిరుమల తిరుపతి దేవస్థానం స్వీకరిస్తుంది థ్యాంక్ యూ ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக கண்ணனிடத்திலே அன்பு செலுத்தி பாவை நோன்பு நோற்று கண்ணனையே தன் மணாளனாக வரித்த அற்புதத்தை ஆண்டாள் வாழ்க்கை வரலாறிலே பார்க்கின்றோம் அந்த கோதா பிராட்டி இந்த
எழில் கொண்ட கோலங்கொண்ட பரந்தாமனை தன் மனத்திலே வைத்து பாமாலை சூடி மகிழ்ந்து கொண்டாடினாள். இந்த கண்ணபிரானை கட்டி போட்ட நிலையிலே மூவர் அந்த வரலாற்றிலே காணப்படுகின்றார்கள். யசோதை பிராட்டி கண்ணனை குறும்பு செய்த காரணத்தினாலே உரலிலே கட்டி போட்டாள். தாமோதரன் என்று பெயர் பெற்றான் கண்ணபிரான். அடுத்ததாக சகாதேவன் அன்பினாலே கண்ணனை கட்டி போட்டான். மூன்றாவதாக ஆண்டாள் பிராட்டி பூமாலையாலே கட்டி போட்டு தன்னுடைய பக்தி வெள்ளத்தை அங்கே பாய்ச்சினாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் பக்தியிலே ஊறி தெளித்தவன் கண்ணபிரான். இந்த கண்ணன் அற்புதமான குழலூதும் கண்ணனாக நமக்கு காட்சி அளிக்கின்றான். இந்த கண்ணனுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது பூமாலையால் கட்டி போட்ட என்ன ஆழ்வார்கள் அத்தனை பேரும் தன்னுடைய பாசுரங்களை மாலையாகவே வர்ணித்திருக்கிறார்கள். மூன்று விதமான மாலைகள் எம்பெருமானுக்கு உகந்தவை. ஒன்று புஷ்பங்களாலாகிய மாலைகள். இவை நல்ல மனமுடையவை, அழகுடையவை, வண்ணமுடையவை, இறைவனுக்கு ஏற்றவை. அப்படிப்பட்ட அந்த மலர் மாலைகளை இறைவனுக்கு சூட்டி தம்முடைய பக்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பூசனை முறையிலே. அடுத்ததாக தங்கத்தினாலாகிய சுவர்ண மாலைகள். இந்த மாலை பூமாலை ஒரு நாள் இரண்டு நாள் இருந்து வாடிவிடும். இந்த தங்க மாலை மலர்களைப் போல தங்கத்தினாலே செய்து எம்பெருமானுக்கு சூட்டினால் அது காலங்காலமாக ஒளியுடன் அழகுடன் மெலிந்து கொண்டிருக்கும். ஆனால் அவற்றை பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மாலைகள் தங்க மாலை. பலவிதமான பதக்கங்கள், இரத்தனஹாரங்கள் இப்படி எம்பெருமானுக்கு அணிவித்து மகிழ்கின்றோம். மூன்றாவதாக பாமாலை. இது வாடாது, நல்ல பொருளுடையது, அழகு மிக்கது, எம்பெருமானுக்கு ஏற்றது. தமிழை ஏற்று தமிழை தனக்கு மிக பிடித்தமான நிலையினை எம்பெருமான் கொண்டிருக்கின்றார். பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று குமரகுருபரர் கூறுவார். இந்த பாமாலை, வாடாத பாமாலை சூட்டிய காரணத்தினாலே எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பமுற்ற அந்த தமிழிலே ஈடுபாடு கொண்டு அந்த தமிழ் முன்னே ஓதிக்கொண்டு செல்ல எம்பெருமான் அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு எம்பெருமானுடைய பெருமைகளை கூறி முடிக்க முடியாத, எம்பெருமானை எட்ட முடியாத தன்மையிலே வேதங்களெல்லாம் பெருமானுக்கு பின்னாலே செல்கின்றன. இதைத்தான் பழமறைகள் முறையிட பைந்தமிழ்ச்சின் பின் சென்ற பச்சை பெசுங்கொண்டலே என்று கொண்டாடுவார்கள். தீட்சயதி சர்வாதி சர்வாதி தீட்சயதி தீட்சயதி சர்வாதி. பாரத நாட்டிலே ஒன்று இராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். சிறையிருந்தால் ஏற்றம் சொல்லுவது இராமாயணம், தூது போனவன் ஏற்றம் சொல்வது மகாபாரதம். கண்ணருடைய லீலா வினோதங்களையெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் எடுத்து இயம்புகின்றது.
கண்ணனுடைய சிறப்பான அந்த பாரத போர் முடித்த பெருமையை மகாபாரதம் எடுத்து எம்புகின்றது. அப்படி கண்ணன் கீதாச்சாரியனாக, ராமன் நேர்மையே தன்னுடைய சிறப்பாக கொண்டு விளங்கினான். ஆனால் கண்ணனோ பலவித உபாயங்களை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டினான். இந்த 9வது அவதாரத்திலே கண்ணபிரான் பல லீலா வினோதங்களையெல்லாம் நிகழ்த்தினான். நம்முடைய தமிழ்நாட்டிலே 108 திவ்யதேசங்களிலே பஞ்சகிருஷ்ண க்ஷேத்திரம் என்று 5 தலங்கள் மிகச் சிறப்பாக விளங்குகின்றன. திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, இன்னும் பலவிதமான சிறப்புகளை கொண்ட கண்ணனுடைய திருக்ஷேத்திரங்களை பார்க்கின்றோம். திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய இந்த 5 க்ஷேத்திரங்களையும் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த உலகத்திலே எல்லா சிறப்புகளையும் கொண்டு மதுராபுரியிலே அரசாண்ட அந்த கண்ணனுடைய பெருமை, கோவர்தனகிரி தாரியாக கோபியர் மனம் கவர்ந்தவனாக, பெரியாழ்வார் பாடல்களாலே பிள்ளைத்தமிழ் பெற்றவனாக, பெரியாழ்வார் கண்ணன் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு பருவத்தையும் 10 பாடல்களாக பாடி ஆனந்திக்கின்றார். கண்ணனையே தன்னுடைய முழுமுதற் கடவுளாக கொண்டு பாசுரம் பாடிய பெருமை பெரியாழ்வாருக்கு உண்டு. அந்த பெரியாழ்வாருடைய திருமகளாக பிறந்த ஆண்டாள் பிராட்டி அந்த கண்ணனிடத்திலே வெகு அற்புதமான ஒரு ஈடுபாட்டினை கொண்டிருந்தாள். இங்கே எம்பெருமானுடைய மலர்ந்த திருமுக மண்டலம், அற்புதமான தாமரை போன்ற கண்களையும், அற்புதமான நாசியையும், சிரிக்கின்ற புன்னகைக்கின்ற அந்த முகத்தினையும், நீண்ட கண்களையும் கொண்டு அந்த எம்பெருமான் குழலூதி தன்னுடைய நாச்சிமார்கள் பக்கத்திலே இருக்க அந்த குழலூதுகின்ற சிறப்பை அழகாக கூறுகின்றார் பெரியாழ்வார். சிறுவிரல் தடவி பரிமாற செங்கள் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தல் குழல் கொடுதின போது பறவைகள் சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லாவே. இப்படி 10 பாசுரங்களிலே கண்ணன் குழலூதிய சிறப்பினை பெரியாழ்வார் அற்புதமாக நமக்கு எடுத்து எம்புகின்றார். அப்படி கண்ணபிரானுடைய பெருமைகளையெல்லாம் ஆழ்வார்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். ராமனைப் பற்றியும் கண்ணனை பற்றியும் பாடுவதிலே பேரானந்தம் கொண்டார்கள் ஆழ்வார்கள். அதிலே திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக பாசுரங்களை பாடுகின்ற பொழுது இந்த கண்ணனை பற்றி காவாளம்பாடி என்ற க்ஷேத்திரத்திலே தாவளந்துலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவளவு நவின்றேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகிவா மண்ணும் மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே களைகள் நீயே. தாவளந்துலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவளம் நவீன்றத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய்
யானையினுடைய துயரத்தை தீர்த்தவனே, உன்னை திருக்காவளம்பாடியிலே வைத்து கொண்டாடுகின்றேன் என்று அற்புதமாக அந்த கண்ணனை பற்றி பாடுகின்றார். இன்னும் அவருடைய பாடலிலே கவள யானை கொம்பு செய்த கண்ணன் என்றும் காமறு சீர் குவளை மேகம் அன்னமேனி கொண்ட கோனின் ஆன என்றும் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கேள்வனின்றும் பவளவாயா என் மடந்தை பார்த்தன் பள்ள. வேங்கட கிருஷ்ணன் என்று கொண்டாடப்படுகின்ற பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து பாரத போர் வெற்றி பெற காரணமாக இருந்தவன், இன்று சர்வ பூபால வாகனத்திலே நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றான். காஞ்சிபுரத்திலே புண்ணிய கோடி விமானம் என்று சொல்லக்கூடிய சிறப்புடையதும், சைவத்திலே சகோபுரம் என்று கொண்டாடக்கூடிய ஐந்தாம் திருவிழாவிலே தெருவடைச்சான் என்ற பெயரோடு விளங்குவதும், இந்த சர்வ பூபால வாகனம் என்பது உயர்ந்த கோபுரத்தின் நடுவிலே எம்பெருமானை வைத்து கொண்டாடுவதாகும். திருவேங்கடத்திலே நடக்கின்ற ஆஸ்தான வைபவங்களுக்கெல்லாம் இந்த சர்வ பூபால வாகனத்திலேதான் எம்பெருமான் எழுந்தருளி காட்சி கொடுப்பார். அந்த புண்ணிய கோடி விமானமும் சரி, சகோபுரம் என்று சொல்லக்கூடியதும் சரி, இந்த சர்வ பூபால வாகனம் என்று சொல்லக்கூடியதும் ஒரு தன்மையதாக அமைந்திருக்கின்ற சிறப்பினை பார்க்கிறோம். எம்பெருமானை அலங்கரித்து அந்த கோபுர வாயிலிலே வைத்து தீபாராதனை செய்வது பெருமாளை பெருமைப்படுத்துவதாகும். அப்படி கோபுரத்தின் கீழ் பெருமாள் இருப்பதைப் போல ஒரு சிறப்பான அழகான ஒரு தோற்றத்தினை உண்டாக்குவது இந்த சர்வ பூபால வாகனம். இந்த திருவேங்கடமுடையான் பெரிய சேஷ வாகனத்திலே உபயநாச்சிமாரோடு எழுந்தருள்வார். அடுத்ததாக முத்துப்பந்தல் வாகனத்திலே உபயநாச்சியாரோடு காட்சி கொடுப்பார். கல்பவிருட்ச வாகனத்திலே உபயநாச்சியாரோடு காட்சி கொடுப்பார். இந்த சர்வ பூபால வாகனத்திலே உபயநாச்சிமாரோடு காட்சி கொடுப்பார். தங்க ரதத்திலே ஏறி வருகின்ற பொழுதும், பெரிய பிரம்மரதத்திலே ஏறி வருகின்ற பொழுதும் நாச்சிமார்களோடு காட்சி கொடுப்பார் எம்பெருமான். மற்றைய யானை குதிரை கருடன் சிம்மம் போன்ற வாகனங்களிலெல்லாம் திருவேங்கடமுடையான் தனி ஒருவராகவே எழுந்தருளி காட்சி அளிப்பார். அப்படி இந்த உபயன் ஆச்சிமாரோடு இந்த மலையப்ப சுவாமி திருவீதி வருகின்ற இந்த கோலாகலத்தை ஆனைகள் நான்கும் குடையோடு முன் செல்ல, அந்த பிரம்மோற்சவத்தை நடத்தி வைக்கின்ற பிரம்மன் முன்னாலே ஒரு ரதத்திலே செல்வதாக ஒரு பாவனையிலே ஒரு சிறு ரதம் செல்ல, குதிரைகள் என்ன ரிஷபங்கள் என்ன இவையெல்லாம் முன்னே செல்ல, பலவிதமான இன்னிசை கருவிகள் முழங்க, மாடவீதியிலே எம்பெருமான் வருகின்ற காட்சியை கோபியர்களெல்லாம் கொண்டாடுவதைப் போல பெண்கள் ஆடி கொண்டாடி மகிழ, குடங்களிலே தயிர் கொண்டு பெண்களெல்லாம் ஆட்சியராக வேடம் பூண்டு எம்பெருமான் அந்த கண்ணனுக்கு முன்னாலே செல்ல, பலவித லீலா வினோதங்களை நிகழ்த்தியவன் இங்கே திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி மலை குனிய நின்றபிரான் என்று கண்டனாக காட்சியளிக்கின்றான்.
இந்த கண்ணனுடைய குடலூதும் கண்ணனுடைய சிறப்பை நாம் பார்க்கின்ற பொழுது பல அறிஞர் பெருமக்கள் இந்த கண்ணனை பற்றி பல பாடல்களும் சாகித்யங்களும் இயற்றி மகிழ்ந்திருக்கின்றார்கள். கண்ணனை கொண்டாடாத இந்த மண்ணுலகம் எந்த ஒரு பயனையும் பெறாததாகிவிடும். கோகுலாஷ்டமி என்று சின்ன குழந்தையாக அந்த கண்ணனை இல்லங்கள் தோறும் கொண்டாடி மகிழ்கின்ற சிறப்பை பார்க்கின்றோம். வெண்ணெய், பால், தயிர் இவையெல்லாம் கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமானவை. அவற்றையெல்லாம் அந்த பெருமானுக்கு நைவேத்தியமாக அளித்து அந்த கண்ணனுக்கு பட்சணங்களையெல்லாம் வைத்து நாங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் அந்த கோகுலாஷ்டமியை கொண்டாடுகின்றார்கள். அப்படி வடநாடுகளிலே பார்க்கின்ற கண்ணன் அந்த மதுரை, கோவர்தனகிரி, இன்னும் கோவர்தனம் என்று சொல்லக்கூடிய இடம், பிருந்தாவனம், இப்படி அந்த மதுரா என்ற பகுதிகளெல்லாம் எம்பெருமானுடைய பெருமைகள் இன்றும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவத்தில் நான்காவது நாள் மாலை சர்வபூபால வாகனத்திலே இதோ நாம் எம்பெருமான் நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ருக்மணி சத்யபாமா சமேத நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த ருக்மணி சத்யபாமா இருவருமே தன்னுடைய கையிலே அழகாக பாருங்கள், கோலாட்ட குச்சியை கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோலாட்ட குச்சியை வைத்து கொண்டு அவர்களெல்லாம் இந்த கண்ணனுடைய எவ்வளவு அழகாக ஆனந்தமாக விளையாடுகிறார்கள் பாருங்கள். அந்த நினைவுதான் நமக்கு தோற்றுகிறது. பிருந்தாவனத்திலே கோகுலத்திலே இந்த ஆயர்பாடியை மக்கள் எல்லோரும் அந்த கண்ணனை எவ்வளவு அழகாக ரசிக்கிறார்கள். அந்த கண்ணனோடு எப்பொழுதுமே விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் ரசிக்கிறார்கள். அதற்கு மேலே கண்ணனது திருவடி பகுதியிலே பாருங்கள், அழகான ஒரு சின்ன பசு கன்றுக்குட்டியானது அவனது திருவடியை பார்த்து கொண்டே இருக்கிறது. அது எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அளவு கண்ணனும் அந்த கன்றுக்குட்டியினிடத்திலே அவ்வளவு ஆசை மிகுதியாக இருக்கிறான். திருமங்கையாழ்வாரும் தன்னுடைய திருநடன் நாடகத்தில் கண்ணுமே தீனிதுகந்த காளாய் என்னும் கடிபொழில் சூழ்கணபுரத்து என் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும் வடதிருவேங்கடம் மேயமைந்தாய் என்னும் வெண்ணசுரர் குலம் களைந்த வேந்தே என்னும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னாய் என்னும் துண்ணுகுழல் கருநிறத்து என் துணையே என்னும் துணைமுலை மேல் துளி சோரச் சோர்கின்றாளே என்ன திருமங்கையாழ்வாரும் எம்பெருமானது இந்த குழல் தான் வைத்து கொண்டு எப்படி எம்பெருமான் அவர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். இதோ சர்வபூபால வாகனத்திலே எம்பெருமான் பத்துடையடையவர்களுக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகனாக இருப்பான். அவன் குழலூதி கொண்டு அந்த கோகுலத்திலே அந்த பெண்களெல்லாம் அவனை ரசிக்கிறார்கள். மேலும் அந்த கன்றுகளுக்கெல்லாம் என்ன செய்வானாம் கண்ணன், குழல் ஊதுவானாம். அந்த குழல் ஊதக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டு அந்த கன்றுகளுக்கெல்லாம் தெரியுமாம், இந்த டயத்தில் இந்த நேரத்தில் கண்ணன் இப்படி ஊதினால் அந்த குழலினுடைய ஓசையினுடைய ஒலியை அதை கேட்டு இந்த சப்தத்தில் கேட்டால் நாம் இங்கு செல்ல வேண்டும், இந்த சப்தத்தில் கேட்டால் இப்பொழுது நாம் புறப்பட வேண்டும், அப்படியெல்லாம் அந்த குழலின் ஓசையை கேட்டு அப்படி அந்த கன்றுகளெல்லாம் ஆனந்த கூத்தாடுமாம். அதே போல அந்த கன்றுகளுக்கெல்லாம் நீர் அருந்துவதற்கு எப்படி என்று தெரியாது, திரியக்குகளாச்சே அவைகளுக்கெல்லாம் நீர் அருந்துவதற்கு எப்படி தெரியும். அதனால் கண்ணபிரான் என்ன பண்ணுவானான், அந்த கன்றுகளுக்கு முன்னாலே தானே இறங்கி அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில்
தான் குனிந்து தன்னுடைய நாக்குனாலே அதை எப்படி தன்றியை இழுத்து உறிஞ்ச வேண்டும் என்று காட்டி கொடுப்பானான். இது யார் செய்வார் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த கண்ணபிரான் அந்த கன்றுகளோடு ஒன்று விட்டானாம். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த கன்றினிடத்தில் பாசம் அதிகமாக இருக்கிறது. மேலும் அவன் குழல் ஊதுவதை கேட்டால் அந்த கோபியர்களெல்லாம் அப்படியே தங்கள் தங்கள் வேலைகளையெல்லாம் போட்டு விடுவார்களாம். அவரவர்கள் இல்லத்திலே மாமியார் மாமனார் எவ்வளவோ பேர்கள் இருந்தாலும் வேலைகள் நிறைய இருக்கக்கூடிய இல்லங்கள் இருந்தால் கூட கண்ணனது குழலோசை கேட்டவுடனே அவரவர்கள் வேலைகளை போட்டுவிட்டு அப்படியே ஓடி வந்து எம்பெருமானை காணுவதற்காக ஓடி வந்துவிடுகலாம். இப்படி சிந்தயந்தி என்ற ஒருவள் தன்னுடைய மூதாதையர்கள் வீட்டில் இருக்கும்பொழுது இவள் ஒரு முறை கண்ணன் குழல் ஓதினானாம். அந்த ஓசை இவளுக்கு கேட்டதாம். அப்படி கேட்ட உடனே இவள் கண்ணனை பார்க்க வேண்டும் என்று அப்படி ஆசைப்பட்டாளாம். ஆனால் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறார்களே, அவர்களை மீறி தாம் எப்படி அந்த கண்ணனை போய் தரிசிக்க முடியும் என்று மிகவும் வருத்தப்பட்டாளாம். அந்த நிமிஷமே அவளுக்கு கண்ணன் காட்சி கொடுத்து அவளுக்கு மோட்சமே கூட இப்படி தன்னை நினைத்து கொண்டே தன்னால் வர முடியவில்லை என்று கண்ணனுக்கு தெரியும். அவளுக்கு அந்த க்ஷணமே அவளுக்கு மோட்சம் என்கிற ஒரு விதை கொடுத்து அவர்களை எப்படியாவது கண்ணனுக்கு கண்ணனை கண்டுவிட வேண்டும் என்று ஒரே ஆர்வத்தில் அவள் இருந்தாளாம். ஆனால் அவளுக்கு மோட்சமே கொடுத்து விட்டானாம். அதுபோல கண்ணனுடைய குழல் ஓசையானது எவரையுமே மயக்கக்கூடிய ஒரு இதாக காணப்படுகிறது. மேலும் கண்ண பக்தர்கள் இதோ இங்கே சர்வபூபால வாகனத்திலே ஆனந்த கூத்தாடுவதை பாருங்கள். கரகாட்டம் என்ன, நாம சங்கீர்த்தனம் என்ன, மகுடிக்கு கட்டுப்பட்ட ஒரு பாம்பு போல அனைவர்களும் ஒரு மகுடி ஊதினால் பாம்பு உடனே கட்டுப்பட்டு விடும், அதுபோல இவர்கள்லாம் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். அதை எம்பெருமானும் அனுபவிக்கிறான். அவர்கள் முன்னே செல்லுகிறார்கள். ஆனந்த கூத்தாடி கொண்டு தங்களையும் மறந்து எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம், இந்த பிரம்மோற்சவ காலத்திலே ஏதாவது ஒரு கைங்கரியம் தாம் செய்ய வேண்டும் என்று அவரவர்கள் ஆசைப்படுகிறார்கள். கைங்கரியம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. இங்கே பாருங்கள், குழந்தைகள் என்ன, பெரியவர்கள் என்ன, வயதானவர்கள் என்ன, அனைவரும் தங்களால் இயன்ற ஒரு கைங்கரியத்தை செய்தே தீர வேண்டும் என்று பல நாட்கள் அவர்கள் உழைத்திருப்பார்கள். அவர்கள் இங்கே வாசனே வெங்கடரமணனே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே பாதம் வணங்கினோம் பாதை ஏறினோம் எங்கள் குல தெய்வமே ஏழுமலை வாசனே கண் திறக்கும் பெருமானே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே
பாவத்தை நீக்கவா மனக்கவலையே எந்த குறைகளை உனைக்கான பாட்டெடுத்து பாடி வந்தோம் மூலவனே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே சுமைகளை நீக்கினாய் காலத்தின் நாதனே இந்த கலியுகதாசனே கருணீலனே கற்கண்டு நேசனே படியேறி காண வந்தால் ஓடி வரும் பெருமானே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே பாதம் வணங்கினோம் பாதை ஏறினும் எங்கள் குல தெய்வமே ஏழுமலை வாசனே வெங்கடரமணரே சப்தகிரீசனாக இதோ எம்பெருமான் சர்வபூபால வாகனத்திலே நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். இந்த சப்த சர்வபூபால வாகனத்தில் ஏழு கலசங்களை நாம் காண்கிறோம். இந்த ஏழு கலசங்களும் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? ஏழு மலையை ஞாபகப்படுத்துகிறது. குன்னமேந்தி குழில்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான். திருப்பள்ளி எழுச்சியில் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் இரவியார் மணிநெடும் தேரொடும் இவரோ என்றெல்லாம் எம்பெருமானுடைய திருக்கண் மலர்வதற்கு எல்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாட 33 கோடி தேவர்களும் கூட இங்கே வந்து பாடுகிறாளாம், இங்கே வந்து கைங்கரியம் செய்கிறார்களாம். அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் காட்சி கொடுத்தது போல இதோ பாருங்கள் இங்கே என்ன அழகாக நடனம் ஆடுகிறார்கள். இந்த சிறு குழந்தைகள் பாருங்கள் என்ன அழகு, அதெல்லாம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக தோன்றுகிறது. பூபாரத்தை தீர்க்க யுகங்கள்தோறும் வந்து பிறக்கிறான் கண்ணன். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அத்யுத்யானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அர்ஜுனனை தன்னுடைய பந்துக்களிடம் யுத்தம் செய்ய சொன்னான் கண்ணன். அதை கேட்டு கலங்கினான் அர்ஜுனன். அப்போது கண்ணன், நீயா யுத்தம் செய்யப்போகிறாய், நான் தானே உன்னை கொண்டு யுத்தம் செய்யப்போகிறேன் என்னான். ஆகையால் அவன்தானே இந்த பூமியை சுழலச் செய்கிறான், அவன்தானே சர்வபூபாலன், அவன்தான் இதோ இந்த மாட வீதிகளிலே அழகாக நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். பாருங்கள் என்ன காட்சி, கண்கொள்ளா காட்சி, நம் கண்ணை வேறு எங்கும் திருப்ப முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். குன்னமேந்தி குழில்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான். வேங்கடம் என்றாலே, வேம் என்றாலே பாபம் என்ற அர்த்தம், கடம் என்றால் அது அழிகிறது, வேங்கடம் என்றால் பாபம் தொலைவது என்ற அர்த்தம். பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. இந்த திருவேங்கடமா மலையை தொழுதாலே நம் வினை ஓயும் என்று சொல்லியிருக்கிறார் நம்மாழ்வார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் சரணாகதி பண்ணி தன்னுடைய கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். இந்த திருமலையிலே நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும். எப்படிப்பட்ட கைங்கரியம்? வழுவிலா கைங்கரியம். வழுவு என்றால் என்ன? குற்றம் என்ற அர்த்தம். அந்த குற்றமற்ற கைங்கரியத்தை பண்ண வேண்டும். குற்றமாவது என்ன? அகங்காரம் மமக்காரம் போன்ற எந்தவித குணமும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டும்.
அதுதான் வழுவிழா குற்றம் என்று பெயர். ஆழ்வார் பாரித்தது போலவே இங்கே விண்ணோர்களும் மன்னோர்களும் ஏன் திரியக்குகள் கூட அங்கே பார்க்கிறோமே, அந்த நாலு யானைகள், அந்த யானைகள் என்ன, அந்த பசுமாடுகள் என்ன, குதிரைகள் என்ன, எல்லா திரியக்குகள் கூட வந்து இங்கே கைங்கரியம் செய்கிறார்கள். பக்தர்களே, திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவத்தில் நான்காம் நாள் இரவு தோ சர்வபூபால வாகனத்திலே எம்பெருமான் மாடவீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை என்று ஆண்டாள் சொன்னது இந்த கண்ணபிரானையே. குழந்தைகளுக்கு தாயின் பாலில்தான் மிகவும் விருப்பம் இருக்கும். தாயின் மடியில் அமர்ந்து பால் அருந்தும். கோவிந்தனுக்கோ யசோதா மாதாவானவள் தங்கக் கெண்ணியில் அமுது எடுத்துக்கொண்டு அம்மா முன்ன வாராய், அம்மா முன்ன வாராய் என்று அழைப்பதாக பெரியாழ்வார் மிக அழகாக தன்னுடைய பாசுரத்தில் கூறியிருக்கிறார். சீத கடலுள் அமுதன்ன தேவகி, கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த, பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே என்று அசோதை ஆய்ப்பாடி பெண்களையெல்லாம் அழைக்கிறாளாம். அவனது திருவடி முதல் அந்த குழந்தையை காண்பித்து, அவனது திருவடியை பாருங்கள், இதோ பாருங்கள், திருவடி முதல் திருவடி வரை அனுபவிப்பதற்காக யசோதை அழைப்பதாக இருக்கிறது. அவனோ வந்தாய் போலே வாராதாய், வாராதா போல் வருவானே என்று வருகின்றான். திருமங்கையாழ்வாரும் தன்னுடைய பெரிய திருமொழியில் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், கரிசேர் பூம்பொழில் சூழ் கனமாமலை வேங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனே. இளங்கோவடிகள் அற்புதமாக கண்ணனுடைய சிறப்புகளை எல்லாம் பாடி கழிக்கின்றார். மடந்தாழும் நெஞ்சத்து
கஞ்சனார்வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்வால் நார்திசையும் போற்ற படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாயன்ன நாவே நாராயண என்ன நாவென்ன நாவே மடந்தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானே நூற்றுவர்வால் நார்திசையும் போற்ற படர்ந்த ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது சென்ற தூது சென்றவனுடைய பெருமைகளை தம்முடைய ஆட்சியர் குறவை பாடலிலே வைத்து பாடுகின்றார் இளங்கோவடிகள். இப்படி அதாவது கண்ணனை பற்றிய பாடல்கள் கீத கோவிந்தம் என்று சொல்லக்கூடிய நூலாகவும் கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்று சொல்லக்கூடிய அற்புதமாக நூலாகவும் கிருஷ்ண லீலா தரங்கிணி என்று சொல்லக்கூடிய நூல் மீரா எழுதிய அற்புதமான கண்ணனுடைய பாடல்கள் ஆண்டாள் பிராட்டியினுடைய கண்ணன் மீது பாடப்பட்ட பாடல்கள் கன்று மேய்த்து இனிதுகந்த காளாயென்றும் கடிவுழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்றும் மன்றமரக் கூத்தாடி மகிழ்ந்தாயென்றும் வட திருவேங்கடம்மேய மைந்தாயென்றும் வென்ற சுரர் குலங்களைந்த வேந்தே என்றும் விரிதிரை நீர் திருநரையூர் நின்றாய் என்றும் துன்று குழல் கருநிறத்தன் துணையே என்றும் துணை முலை மேல் துளி சோர சோர்கின்றாளே. திருநெடுந்தாண்டகத்திலே கண்ணன் மீது காதல் கொண்ட பரகால நாயகியாய் இந்த பாசுரத்தை திருமங்கை ஆழ்வார் பாடுகின்றார். அப்படி நம்மாழ்வாரும் கண்ணனை பற்றி அற்புதமான பாடல்களை பாடி கழித்திருக்கின்றார். எல்லா ஆழ்வார்களும் கண்ணனுடைய லீலா வினோதங்களை பாடியிருக்கிறார்கள். அப்படி இந்த பெரிய பெரிய சிறப்பு மிக்க பாடல்களாலே அந்த கண்ணனுடைய சிறப்பை நாம் பார்க்கிறோம். ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் கண்ணன் மீது அற்புதமான கீர்த்தனைகளை எல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கிறார். ஆண்டாள் பாடலோடு பெரியாழ்வார் பாடலோடு அதேபோல மிக சிறப்பாக பாரதத்திலேயும் பாகவதத்திலேயும் கண்ணனுடைய பெருமைகளெல்லாம் பேசப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றன. கராரவிந்தேன பாதாரவிந்தம் முகாரவிந்தம் வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று ஸ்லோகங்களாலேயும் சிந்தயாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த கசிதானாம்புஜம் நந்தகோபதனையும் பராத்பரம் நாரதாதி முனிவ்ருந்த வந்தித்தம். ஆண்டாள் பிராட்டி கண்ணனை எழுப்புகிறாள். முதலிலே நந்தகோபரை எழுப்பி யசோதை பிராட்டியை எழுப்பி பலதேவனை எழுப்பி திருப்பாவையிலே பள்ளி எழச் செய்கின்றாள். அம்பரமே சோரே அரஞ்செய்யும் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனாகற்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் உம்பரம் ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய்
செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியூ நீயும் உறங்கேலோரெம்பாவாய் என்று திருப்பாவையில் கண்ணனை துயிலெழுப்புகின்ற சிறப்பினை நாம் பார்க்கின்றோம். இப்படி கண்ணன் மீது அற்புதமான பாசுரங்களையெல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். பதிலுக்கு கண்ணன், அதாவது கீதை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நூலினை இந்த உலகிலே உள்ளவர்களுக்கெல்லாம் அடியேனுடைய இதற்கு முன் வர்ணனையில் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி பாசுரத்தில், அதாவது தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் என்கிற அந்த பாசுரத்தை அடியேன் சொல்லிக் கொண்டு வந்திருந்தேன். அதனை தொடர்ந்து வர்ணனையை தொடர்கிறேன். பாலகனாக இருக்கும் பொழுது பல பல தீமைகளை செய்தேன், பெரியவனானபின் விஷயாந்தரத்தில் ஈடுபட்டு சதிர்கெட்டு போனேன். யானைகள் மிகுந்திருக்கச் செய்த இந்த அழகிய சோலைகள் சூழப்பட்டுள்ள இந்த திருமலையில் இந்த திருவேங்கடமுடையானில் வாழ்பவனே, இப்படிப்பட்ட அடியேனை நீதான் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் திருவேங்கடமுடையானை பற்றி தனக்கு ஆட்பட்டு தனக்கு கைங்கரியத்தை பிரார்த்திக்குமாறு அவர் கேட்டுக்கொள்கிறார். பழுதே பல பகனும் போயின, இனியாகிலும் உன் திருவடி கீழ் வந்து சேர்ந்தேன், நீதான் ஆட்கொண்டு அருள வேண்டும். அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், உன் திருவடியே கதியாக கிடப்பேன் என்றார் திருமங்கையாழ்வார். அவருமே இந்த திருவேங்கடமுடையானிடம் ஆட்கொள்ள வேண்டும், அவரிடம் தான் எப்போதும் அந்த எம்பெருமானையே நினைத்து அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றே பார்த்துக்கிறார். ஆழ்வார்கள் எல்லோருமே திருவேங்கடமுடையான் என்றாலே கைங்கரியத்திற்காக என்று ஏற்பட்டது என்பதே அவர்களுடைய கருத்து. கண்ணன் பாண்டவ தூதனாக வருகிறான். கண்ணனை வரவேற்க துரியோதனன் முதலியோர்கள் கண்ணனுக்கு விருந்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். சித்திராண்ணங்களையெல்லாம் வைத்து கொண்டு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாண்டவ தூதனோ விதுரர் திருமாளிகைக்கு செல்லுகிறான். கண்ணனுக்கு தெரியும் துரியோதனனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று, அதே போல விதுரர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்றும் கண்ணனுக்கு தெரியும். விதுரர் திருமாளிகையில் விதுரர் கண்ணனை பார்த்தவுடன் அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கண்ணனா நம் வீட்டுக்கு வந்திருக்கிறான் என்ற சந்தோஷத்தில் தன்னுடைய கையிலிருந்த வாழைப்பழத்தின் பகுதியை பழப்பகுதியை கீழே போட்டுவிட்டு தோல் பகுதி என்று பார்க்காமலேயே அந்த வாழைப்பழத்தோலை கண்ணனுக்கு கொடுத்தார். இதல்லவோ பக்தி. துரியோதன கோஷ்டியோ கண்ணனை கொல்வதற்காக அவனை கொல்ல நினைத்து அவன் வந்து அமரும் இடத்தில் ஒரு குழியை தோண்டி அதனை மூடிவிட்டு கண்ணன் அமருவதற்காக ஒரு ஆசனத்தை போட்டிருந்தான். இவனுடைய பக்தி எப்படி இருக்கிறது பாருங்கள். இப்படி இருக்கிறது இவனுடைய உபச்சாரம். திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவத்தில் நான்காம் நாள் இரவு சர்வ பூபால வாகனத்தில் எம்பெருமான் மலையப்பன் இதோ மாட வீதிகளிலே வலம் வந்து இதோ இனிதே நிறைவேறப்போகிற தருணத்தில் இருக்கிறது. எங்கும் பக்தர்கள் வெள்ளம் பாருங்கள். பாடிக்கொண்டும் மாடிக்கொண்டும் கோவிந்தா 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 என்று கரகோஷம் எழுப்புகின்றனர். பகவான் பெருமையை பாடினால் அது நாவுக்கு எதுவும் வராது. தவம் தானம் தர்மம் நாம சங்கீர்த்தனம் என்று நான்கு யுகத்தினுடைய தர்மத்தும் சொல்லப்பட்டுள்ளது. கலியுக தர்மம் என்னவென்னால் அது நாம சங்கீர்த்தனம்தான். அதைத்தான் இதோ இங்கே பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ ஜீயர், பெரிய ஜீயர், சின்ன ஜீயர் அவர்களை கூடவே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் அருளி செயல்களை ஓதி கொண்டு வருகிறார்கள். இதோ இனிது அவர்கள் அதை முடிக்க இருக்கிறார்கள். இதோ எம்பெருமான் அந்த தேவாதி தேவனை நாம் சென்று சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அவன் அருள் புரிவான். எம்பெருமானிடம் நம்முடைய விருப்பம் நிறைவேற முடிந்து வைத்தால் அவன் அந்த விருப்பத்தை முடித்து வைப்பான்.
நம்முடைய வல்லங்களில் நாம் எம்பெருமானுக்கு சில வேலைகள் நடக்க வேண்டும் என்றால் அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நாம் ஏதோ பணமோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தை நாம் ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைப்போம். நாம் முடிந்து வைத்தால் அவன் நமக்கு அதை முடித்து வைப்பான். அந்த பாரத்தை அவன் சுமக்கிறான். ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்தவன் நமக்கு மோட்சம் கொடுக்க மாட்டானா? ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் எப்போதும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டிருந்தால்தான் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். நமக்கும் எம்பெருமான் கண்டிப்பாக மோட்சத்தை கொடுப்பான். ஏன், எம்பெருமான் அந்த ததிபாண்டனுக்கு மோட்சத்தை கொடுப்பவன் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பான். நாம் இதையே எதிர்பார்த்து எம்பெருமானுடைய மோட்சத்தை எதிர்பார்த்து என்றல்ல, நாம் கைங்கரியத்தை எதிர்பார்த்து எம்பெருமானிடம் வந்து அவன் எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே என்று குலசேகர ஆழ்வார் பிரார்த்தித்தபடிக்கே அந்த எம்பெருமானிடம் நாம் கைங்கரியத்தை பிரார்த்திப்போம். அவன் இந்த திருமலையில எப்படி வேணாலும் நம்மளை வைத்துக் கொள்ளட்டும். ஏன், இந்த திரியக்குகள்லாம் கைங்கரியம் பண்ணுகிறதே, அதுபோல நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் அவனிடம் இந்த திருமலையிலே எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனேன்னு அவர் சொல்வது போல நம் திருமலையிலே ஏதாவது ஒரு பிறப்பை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம இந்த கைங்கரியத்தை செய்தோமானால் கட்டாயம் எம்பெருமான் நம்மளை கைவிட மாட்டான் என்பது நமக்கு புரிகிறது. இதோ எம்பெருமான், இதோ சர்வபூபால வாகனத்திலே இங்கு நான்காம் நாள் மாலை, இதோ இனிதே நிறைவேற இருக்கிறது. தற்போது ஹாரத்தியானது இனிமேல்தான் காட்ட முடியும் என்ற தருணத்தில் வந்துள்ளது. எம்பெருமானுடைய அடித்தாமரை நாம் வாயுள்ளும் மனத்துள்ளும் நினைத்தமானால் மூப்பு இறப்பு பிணி இவற்றிலிருந்து நம்மை கண்டிப்பாக ரட்சிப்பான். சுவாமி தேசிகன் தன்னுடைய தயா சதகத்தில், தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்தில், யத்தம் ஸ்ட்ராங்கு ரகோடி காட்ட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்ப தசௌ பகவதி முத்தேவ விஸ்வம்பரா, வராக பெருமானின் கோரை பல்லில் பூமி தேவியானவள் நன்கு இருகப்பற்றியிருப்பதால் சிறிதும் அசையாமல் நிலைத்திருக்கின்றாள். இந்த பூமி தேவி கோரை கிழங்கு போல நின்று பிரமன் முதல் துரும்பு வரை உள்ள சராச்சரங்களாகிய கோரை பொருட்கள் அவைகளெல்லாம் உற்பத்தியாக காரணமாகின்றாள். அப்படிப்பட்ட அந்த பிராட்டியானவள் தற்போது இங்கே ஸ்ரீதேவி பூமி தேவி சகிதமாக, அதாவது ருக்மணி சத்யபாமா சகிதமாக எம்பெருமானுடன் சர்வ பூபால வாகனத்திலே எழுந்தருளி நம்மையெல்லாம் காத்து அருள வேண்டும். வன்பெருவைய வானகம் உய்ய அமரருய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிரு துகேரகல அயர் ஒன்றெல்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்பொடு தெந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் மணியரங்கன் திருமுற்றத்தடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகளோ இருக்கும் நாளே. திருவேங்கடமுடையான் அவனுடைய கருணை என்னும் குணத்தை பற்றி சுவாமி தேசிகன் 100 ஸ்லோகங்கள் கொண்ட தயாசதகம் என்ற நூலை அருளி செய்துள்ளார். எம்பெருமான் திருவேங்கடமுடையான் எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவராக இருப்பினும் அவருடைய மற்ற குணங்களும் தரம் பெறுவது இந்த கருணையாலே. ஆதலில் இந்த கருணையே சேத்தனர்களை காப்பதற்காகவே உடலாக இருப்பது பற்றி இதனையே அவர் ஒரு விஷயமாக்கி இந்த நூலை அருளி செய்துள்ளார். பிரபத்தேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தேவ யன்மூர்த்தியா சர்க்கராயுதம். திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீனிவாசனது எல்லையற்ற கருணை அடியார்களிடம் வெள்ளமிட்டு ஓடுகிறது. அந்த கருணையானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது கரும்பின் சாறு. அந்த கரும்பின் சாறு ஓர் ஆறாக பெருகினால் போல் உள்ளது. கரும்பின் சாறு கடைசியில் இக்ஷு என்றால் கரும்பன் என்ற அர்த்தம். கரும்பின் சாறு ஒரு ஆறாக பெருகினால் போக உள்ளது. கரும்பின் சாறு கடைசியில் சர்க்கரையாகி உறைந்து
கற்கண்டாக ஆகிறது. அவ்வாறு ஸ்ரீனிவாசனது கருணை வெள்ளமானது கற்கண்டாகி அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த கருணைதான் திருமலை வடிவமாகவே தோன்றியது. அடியார்களுடைய குற்றங்களை பொறுக்கச் செய்வது, வேண்டிய பலன்களை அளிக்கச் செய்வது, ஆற்று வெள்ளம் போல் தடையற்று அடியார்கள் மீது பெருகுவது, இத்தகைய கருணையே வடிவெடுத்த இந்த திருமலையை தான் சரணமடைகிறேன் என்கிறார். சமஸ்த ஜனனிம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம். உலகில் தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு முலைப்பால் கொடுத்து வளர்ப்பாள். பெரிய பிராட்டியோ தத்துவங்களை பற்றிய ஞானமாகிய முலைப்பாலை கொடுத்து தன்னுடைய குழந்தைகளான சேத்தனர்களை நல்வழி பெறச் செய்கிறாள். அதனால் அவள் உலகுக்கே தாயாகிறாள். இவளது தன்மையை சிந்திக்கும் பொழுது திருவேங்கடமுடையானது கருணை என்னும் ஒரு குணமே, அந்த குணமே ஒரு வடிவெடுத்தது போல உள்ளது. இத்தகைய பெரிய பிராட்டியை சுவாமி தேசிகன் தான் வணங்குவதாக அந்த பாசுரத்தில் கூறுகிறார். பெரிய பிராட்டியை கூறுகிறார். உடனே பூமி பிராட்டியும் அவர் வணங்குவதாக, வந்தே விருஷகிரீசஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத் கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. பெரிய பிராட்டியை அடுத்து பூமி பிராட்டியையும், எம்பெருமானுக்கு மகிஷி அல்லவா அவள், ஸோ இவள்தான் உலகம் முழுவதையும் தாங்குகிறாள். இவளுடைய பொறுமையே வடிவு கொண்டவளாக இருப்பதால் இவளுக்கு க்ஷமா என்கிற பெயரும் உண்டு. சேத்தனர்கள் அநேக பாபங்களை செய்கின்றனர். ஆகையால் எம்பெருமானது கருணை அவர்கள் பால் தடைப்பட்டு விடுகிறது. அப்பொழுது இந்த பூமி பிராட்டியானவள் குற்றங்களை பொறுக்கச் செய்து ஸ்ரீனிவாசனுடைய கருணையை தடையின்றி அவர்கள் மீது பெருகும்படி செய்கிறாள். இதோ பாருங்கள், இப்போது எம்பெருமானுக்கு நட்சத்திரஹாரத்தி காட்டப்பட்டு, இதோ அந்த நட்சத்திரஹாரத்தியானது இந்த புஷ்கரணியில், சுவாமி புஷ்கரணியில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த அடியார்கள் நட்சத்திரஹாரத்தையே காண்பித்து எல்லோரும் அதை வணங்குகிறார்கள். இதே இத்தோடு நிறைவு செய்து கொள்ள நாம் இங்கிருக்கிறோம். அதை அழகாக நடத்தி கொடுத்த இந்த நம்மளுடைய இல்லத்திலிருந்தே சேவிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாளை காலை எம்பெருமானுடைய 5ஆம் நாள் காலை உற்சவமானது மோகினி அவதாரம். அந்த மோகினி அவதாரத்திலே நாம் இதை சந்திப்போம். நன்றி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேச்சினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Thank you.
ధననాథోదనాథ సదా వెంకటేశం స్మరామి స్మరామి హరే వెంకటేశ ప్రసీద ప్రసీద ప్రియం వెంకటేశ ప్రయచ్చ ప్రయచ్చ